அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் PY-7 அப்படிங்கிற நிலரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். PY-7 அனலட்சுமி அப்படிங்கிற நிலரகத்தை நல் விதை தேர்வு முறையில் தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு நிலரகம் தான் இந்த PY-7 அப்படிங்கிற நெல்ரகம். இந்த நெல்ரகம் 2007 கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகம் 120 நாட்கள்லேருந்து 150 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததான் இந்த நெல்ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நடுத்தர குட்டைப்பயிராகவும் நீண்டு வளரக்கூடிய பயிராகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நடுத்தர நெல்ரக வகையை சேர்ந்த ஒரு நெல்ரகமாக தாங்க இருக்குது. அடுத்ததான் இந்த நெல்ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல்ரகம் பொதுவாக நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலை நோய், புகையான், தூங்கோ வைரஸ் போன்ற நோய்களுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. பாசன வசதி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய தண்டு துளைப்பான், இலை சுருட்டு புழு போன்ற நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட, அதாவது எதிர்த்து வளரக்கூடிய ஒரு முக்கியமான பண்பை பெற்றிருக்குங்க. இந்த நெல்ரகம் பின் சம்பா பட்டத்திற்கு ஏற்ற ஒரு மிக சிறந்த நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததான் இந்த நெல்ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 6 டன்லேருந்து 8 டன் வரையும் மகசூல் கிடைக்குதுங்க. இந்த நெல்ரகம் புதுச்சேரி பகுதிகளில் அதிகமாக விளைவிக்கப்படுதுங்க. அவ்வளோதான் இந்த PY-7 அப்படிங்கிற நெல்ரகம் பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல்ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.